ஓநாய் மற்றும் ஏழு சிறிய ஆட்டுக்குட்டிகளும். முன்னொரு காலத்தில் பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அதில் ஒரு தாய் ஏழு ஆட்டுக்குட்டியுடன் ஒரு அழகிய வீட்டில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த காட்டில் வாழும் மிருகத்துக்குள் போட்டி வந்தது. அந்த போட்டியில் கலந்து கொள்ள எல்லா மிருகமும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் வந்துச்சு. போட்டி ஆரம்பமானது. சவால் விடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பெரிய கொம்புள்ள ஒரு ஆடு. இங்க சவால் விடுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேரு தான் மார்த்தா. பெரிய கொம்பெல்லாம் வச்சிருக்காரு. ரெண்டு பேரும் முட்டிக்கங்க. அந்த ரெண்டு ஆடுகளும் சண்டை போட ஆரம்பிச்சது. முழு பலத்தோட ரெண்டு தள்ள ஆரம்பிச்சது. அந்த பெரிய ஆட்டுக்கடா அந்த பெண் ஆட்டை அதிகமா முட்டி மோதுது. அதோட குட்டிங்க ஆர்வத்தை காமிச்ச பின் தாய் ஆடு அந்த பெரிய ஆட்டை ஒரே தள்ளா தள்ளி எல்லை கோட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு. எல்லா குட்டி ஆடுகளும் தன்னோட அம்மாவை கட்டிப்பிடிச்சுதுங்க. அம்மா நீங்க நல்ல சண்டை போட்டீங்க. இது எல்லாத்தையும் ஒரு தந்திரமுள்ள ஓநாய் மறைவுல இருந்து இந்த கூட்டத்தை பாத்துச்சு. நிறைய குட்டிங்க, இன்னைக்கு நமக்கு நல்ல உணவு கிடைக்க போகுது. வாங்க குழந்தைகளா, போகலாம். நாம சந்தைக்கு போய் பொருட்களை வாங்கணும். தாயாடு அந்த இடத்தை விட்டு போனதும் அந்த ஓநாய் இந்த குடும்பம் எங்க இருக்குன்னு பார்க்க பின்னாலே நடந்து போகுது. தாயாட்டுக்கு சந்தேகம், யாரோ நம்மள பின்தொடர்றாங்கன்னு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அப்புறம் அந்த ஆடு ஓநாயின் கால் தரங்களை பார்த்துச்சு. இது அந்த தந்திரமுள்ள ஓநாயா? இதுக்கு ஒரு நாள் பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பொருள் வாங்குறதுக்கு அவங்க அம்மா முடிவு பண்ணாங்க. நான் இப்ப பொருள் வாங்க சந்தைக்கு போறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க கூடாது, மறந்துடாதீங்க. ஒரு கெட்ட ஓநாய் ஒளிஞ்சிருந்து தாக்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. அது பார்க்க கருப்பாவும் அதோட பாதம் கொடூரமாகவும் இருக்கும். பத்திரமா இருங்க, கதவை பூட்டிக்கோங்க. யாராவது கதவை தட்டினா கதவை திறக்க கூடாது. தாயாடு சந்தைக்கு போகுது. ஓநாய் மரத்துக்கு பின்னாடி இருந்து அதை பாத்துக்கிட்டே இருந்துச்சு. தாயாடு, நீ ஒன்னும் கவலை போடாத, நீ சந்தைக்கு போ. நான் கனவு கண்ட சாப்பாட சாப்பிடாம விடவே மாட்டேன். நேரா என்னோட வாய்க்கு கொண்டு போக போறேன். மாறுவேடம் போட்டு அந்த தாயாடு போல் போகுது. அது வீட்டையும் நெருங்கி விட்டது. அந்த குட்டிகளை நினைக்கும் போது நாக்கில் எச்சு ஊறுகிறது. கதவை திறங்க குழந்தைகளா, நான் திரும்ப வந்துட்டேன். ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு யாரும் கதவை திறக்கவே இல்லை. கதவை திறங்க குழந்தைகளா, நான் சந்தையில இருந்து திரும்ப வந்துட்டேன். கதவை திறங்க குழந்தைகளா, கதவை திறங்க. அந்த குட்டிகள் அந்த குரலை கேட்டதும் தன் அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. எங்களுக்கு தெரியும், யார் நீ? அந்த ஓநாய் தானே. எங்க அம்மாக்கு சாந்தமான குரல். உன்னை போல அருவறுப்பான சத்தம் இல்லை. நாங்க கதவை திறக்க மாட்டோம். அது வேகமாக கதவை தட்ட ஆரம்பித்தது. அந்த குட்டி ஆடுகள் பயத்தில் நடுங்கியது. ஓநாய் வீட்டுக்குள் போக முடியாத பிறகு அந்த ஓநாய் வேறு யோசனை செய்தது. கேக் செய்யும் இடத்துக்கு வேகமாக வந்தது. தேனால் செய்யப்பட்ட கேக்கை திருடியது. அதை சாப்பிட்டால் குரல் இனிமையாக மாறிவிடும் என்று நினைத்தது. இனி நான் அந்த அம்மா ஆடு மாதிரி பேச முடியும். அது தாயாடு போலவே பேசி பயிற்சி செய்தது. குழந்தைகளா, கதவை தரங்க, நம்ம ஆடு வந்துட்டேன். ஆடு போல் முயற்சி செய்து கொண்டே வீட்டை நெருங்கியது. பின் கதவை தட்டியது. குழந்தைகளா, கதவை தரங்க. எவ்வளவு நேரமா நான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? அந்த குழந்தை ஆடுகள் ஒன்றொன்றும் பார்த்து கொண்டது. ஆனால் கதவை திறக்கவே இல்லை. சீக்கிரமா வந்து கதவை தொடங்க.
நம்ம அம்மா சத்தம் போலவே இருக்கிறது என்று குழந்தைகளுக்கு இம்முறை சந்தேகம் வந்தது. ஒரு ஆடு கதவின் அருகில் சென்றது. பிறகு இரண்டாவது பெரிய ஆடு ஏதோ வினோதமாக இருப்பதை கதவிற்கு அடியில் குறுகிய நீண்ட துவார வழியாக பார்த்தது. போரு, நீ என் அம்மா இல்லை. அவங்களுக்கு பயங்கரமான கருப்பு பாதம் இல்லை. நீ கேட்ட ஓனாய், இங்கிருந்து ஓடி போயிடு. கடினமாக ஒரு முறை கூட கதவை தட்டியது. எனக்கு எதிராக கதவை பூட்டியிருப்பதை அந்த ஓனாய் கண்டுபிடித்தது. அங்கிருந்த ஜன்னல் வழியாக உள்ளே நுழைய ஓனாய் யோசனை செய்தது. தரையில் இருந்து உயரத்தில் ஜன்னல் இருந்ததால் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்தது. அதன் மீது ஏறி உள்ளே நுழைய முயற்சி செய்தது. முடிவாக ஜன்னலை அடைந்தது. மெதுவாக ஜன்னலை தள்ளி எட்டி பார்த்தது. நீங்க எல்லாரும் அந்த முட்டாள் ஆட்டோட குழந்தைகள் தானே? நான் உங்க எல்லாரையும் கொன்னு திங்க போறேன். ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து ஓனாய் மீது வீசியது. ஓனாய் தலையில் அடிபட்டு கீழே விழுந்தது. ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து தோத்து போனது. ஓனாய்க்கு தலை முழுவதும் அடிபட்டது. அதனால் ஒரு பெரிய மரத்தை எடுத்து அந்த கதவின் மீது மிக பலமாக மோதியது. உங்களோட அம்மா இல்ல, இந்த கதவை நான் உடைக்காம விட மாட்டேன். முதல்ல இங்கிருந்து போயிடு. இந்த தடவை கதவை உடைக்காம நான் விட மாட்டேன். உங்க வாழ்க்கை முடிய போகுது. எல்லா ஆடுகளும் சேர்ந்து அந்த கதவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. 4-5 முறை அந்த மரத்தால் பயங்கரமாக அடித்தது. ஆனால் அந்த கதவு இறுக்கமாக இருந்தது. அதன் பிறகு அது யோசனை செய்து மாவு ஆலைக்கு ஓடியது. மாவு வைத்திருக்கும் சாக்கு முட்டையை கண்டுபிடித்து அந்த மாவுக்குள் தன் காலை நனைத்தது. அதை வெண்மை நிறமாக மாற்றியது. அந்த ஓனாய் ஆட்டின் வீட்டுக்கு பின்பு வந்து கதவை தட்டியது. ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொருத்தராக பார்த்து கொண்டது. ஆனால் கதவை திறக்கவே இல்லை. நீங்க என்ன அந்த ஓனாய்னு நினைச்சிட்டீங்களா? நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்களுக்காக சந்தையில இருந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க குழந்தைகளா, வந்து கதவை தரங்க. இந்த சத்தத்தை கேட்டால் அம்மா சத்தம் போல் இருப்பதாக தோணியது. அதனால் கடைசி குழந்தை கதவின் கீழ்பகுதி வழியாக பார்த்தது. உங்களோட பாதம் வெள்ளையா இருக்கு. இது நம்மளோட அம்மா தான். கதவை தரங்க. கதவை திறந்து விட்டதும் எதிர்பாராத ஒரு காரியம். மிகப்பெரிய தாடை, கோரப்பல், உரிமை கொண்டு கொடூரமான சத்தத்துடன் உள்ளே நுழைந்தது. நீங்க எல்லாரும் இப்ப என்னோட வயிற்றுக்குள்ள போக போறீங்க. என்னோட ருசியான உணவு இப்படி அழக்கூடாது. எல்லா ஆட்டுக்குட்டிகளும் பயத்தோட செதறி ஓடிச்சுங்க. ஒன்னு அலமாரிக்குள்ள, ஒன்னு கட்டிலுக்கடையில, பீரோக்குள்ளன்னு எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. எல்லாரும் எங்க தப்பிச்சிட்டீங்க? ஒரு ஆட்டுக்குட்டி சூடான அடுப்புக்குள்ள போச்சு. ஒன்னு பீப்பாக்குள்ள குறுகி உள்ள போய் ஒளிஞ்சது. கடைசி குட்டி தாத்தாவோட மணிக்குண்டுக்குள்ள போச்சு. எங்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டா? எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ஓனாய் ஆடுகள் மறைந்திருந்த இடத்தில் ஒவ்வொன்றாக வெளியே இழுத்தது. அந்த தந்திரம் உள்ள ஓனாய் ஒவ்வொன்றாக விழுங்க தொடங்கியது. ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் தப்பியது. அது சிறிதும் இந்த சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நரியும் இந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கவே இல்லை. ரொம்ப அற்புதமான மதிய சாப்பாடு. புத்தம் புதுசான ஆட்டுக்குட்டிக. அம்மா வரும் நேரத்தில் வேகமாக அந்த ஓனாய் அந்த இடத்தை விட்டு சென்றது. சந்தையில் இருந்து அம்மா ஆடு சீக்கிரமாக வந்தது. தூரத்திலிருந்து வரும்போதே லேசாக கதவு திறந்திருப்பதை பார்த்தது. வீட்டை நோக்கி ஓடி வந்தது. ஏற்கனவே அந்த ஆடு நினைத்தது போல் அங்கு நடந்து விட்டது. களிமண்ணால் செய்த மண்பாண்டங்கள் உடைந்திருந்தது. துணிகள் கிழிந்திருந்தது. வீடு முழுவதும் குழப்ப நிலையில் இருந்தது. அங்கே குழந்தைகள் இருப்பதே தெரியவில்லை. தாயாடு ஒரு நாற்காலில் உட்கார்ந்து மனக்கஷ்டத்தில் அழுது கொண்டிருந்தது. தாத்தாவின் மணிக்கொண்டு முன்னும் பின்னும் ஆடி திறந்தது. அந்த கருப்பு ஆட்டுக்குட்டி வெளியே ஓடி வந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை சந்தோஷத்தோடு தூக்கி அழுதது. அடக்கடவுளே, என்ன நடந்தது? மத்தவங்கள எங்க போயிட்டாங்க? அந்த பயங்கரமா இருந்துச்சு. ஓனா உள்ள வந்ததோ என்னோட அண்ணா அக்காவெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. ஆனா நான் அந்த கதவை திறக்க கூடாதுன்னு சொன்னனே, அது ஓனாய் தானா இல்ல வேற ஏதாவதா? தன் தாயிடம் குட்டி ஆடு நடந்தது எல்லாவற்றையும் சொன்னது. நரியின் தந்திரத்தையும் கூறியது. அழாத செல்லம்,
ஓநாய், நீ ஒண்ணும் தெரியாத என்னோட குழந்தையை ஏமாத்திட்ட. அந்த கெட்ட ஓநாயோட கதையை நான் முடிக்க போற. வா செல்லோ, நம்ம கீழே போய் தேடலாம். அந்த ஓநாயை தேடி தாயாடு புறப்பட்டது. யாரோ தூரத்தில் குரட்டை விடும் சத்தம் கேட்டது. அது அந்த பேராசை உள்ள ஓநாய்தான். குட்டி ஆடுகளை விழுங்கியது மிகவும் அதிகமானது. அதனால் எப்போதும் இல்லாமல் இன்று அதிகமான உறக்கத்தில் அது இருந்தது. தாயாடுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. ஊசி, நூல், கத்திரிக்கோள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்தது. கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை லேசாக வெட்டி எடுத்தது. பெரும் பசியுள்ள விலங்கு ஒவ்வொரு குழந்தைகளையும் விழுங்கும் என அது நம்பியது. குட்டியாடு தன் கூட பிறந்த குட்டியாடுகளை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தது. ஏய், நீ சத்தம் போடாம அமைதியா இரு, இல்லன்னா அந்த ஓநாய் எழுந்துடும். ஒவ்வொன்றாக ஓநாயின் வயிற்றில் இருந்து வெளியே வந்தது. சத்தம் போடாதீங்க, அது எழுந்துக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து அமைதியா போயிடலாம். முடிவில் அனைவரும் பத்திரமாக வெளியில் வந்தார்கள். சரி சரி, நான் இப்ப வைத்த தைக்க போறேன். கள்ள குவியில கொண்டு வந்து ஓநாயின் வயிற்றுல வச்சு தச்சு முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓநாய் அதிக தாகத்தோட முடிச்சது. வயிறு கனமா இருப்பத பாத்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டிங்க சிரிக்க ரொம்ப நேரமாகும், எனக்கு தாகமா இருக்கு. அதோட பாதத்தை எடுத்து வைக்கவே அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதால முடியல. என்ன வயிறு இவ்வளவு கனமா இருக்கு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணீரை பார்த்ததும் குனிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அது தவறுதலா தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. தாயாடும் குட்டியாடும் தண்ணீர் கிட்ட வந்து பார்த்ததுங்க. ஓனாய் தண்ணீர்ல நீந்த முயற்சி பண்ணுச்சு. ஆனா அது வயிற்றுக்குள்ள கண்ணு கனமா இருந்ததால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு. அதை பார்த்த அம்மா ஆடும் குட்டி ஆடும் சந்தோஷமா சிரிச்சுதுங்க. தந்திரம் உள்ள ஓனாய் செத்து போச்சு. குட்டி ஆடுங்க தாய் ஆடோட வீட்டுக்கு போச்சுங்க.